இன்றைய மன்னா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய காரியங்கள் அது விரைவில் கிடைத்துவிடும், எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் வந்துவிடும், நல்ல வேலை கிடைத்துவிடும், நல்ல வாழ்க்கை அமைந்துவிடும் என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற வேளையிலே பல நேரங்களில் அது நமக்கு ஏமாற்றமாய் தோல்வியில் முடிகிற பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, ஜெயம் என்பது நம்முடைய திறமையினால் உண்டாகக்கூடிய காரியம் அல்ல, அது கர்த்தர் தரக்கூடிய காரியம் என்று சொல்லி, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் மட்டும் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், அவரால் மட்டும் எல்லா உதவிகளும் ஒத்தாசைகளும் நமக்கு வரும் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொல்லுகிற பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், இதோ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்கிறார். ஆம், உதவி வரக்கூடிய அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசமடையும்படி செய்வதற்கு இந்த தேவன் உதவி செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். நாமும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனை மாத்திரம் நம்புவோம், அவர் வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிவோம். நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுப்பதற்கு, வெற்றியை கொடுப்பதற்கு அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். தானியேலை குறித்து வாசித்து பார்க்கிறோம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும், பெர்சியனாகிய கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், நம்முடைய தேவன் ஜெயத்தை தருகிறவர். உங்கள் வாழ்விலும் ஜெயம் உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். அவர் வார்த்தையை கீழ்ப்படிவோம், தேவ சித்தம் செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளஸ் யூ.